தமிழ் சினிமால எங்க படத்தை ஹாலிவுட்ல ரிலீஸ் பண்ணியிருந்தோம்னா உலகமே கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா இங்க தமிழ்ல ஃப்ளாப் ஆன ஒரு கதைக்கு ஹாலிவுட்ல 4 ஆஸ்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது வேர்ல்டுக்கு உலக அளவுல கிடைச்ச அங்கீகாரத்துல ஒரு 10% கூட உத்தமர் படத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. உலக அளவுல பயங்கரமா கொண்டாடின ஒரு படத்தையும் அதே அளவுக்கு கொண்டாட வேண்டிய தவறு இன்னொரு படத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ காமனர்ஸ், நான் உங்களோட டியர் காமனர். சோ வித்வுட் எனி டிலே பாப்பா, இந்த ரெண்டு படத்துலயுமே இருக்கிற 5 சிமிலாரிட்டிஸ் தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுல முதல்ல வந்து த பிளாட். இவ்வளவு படங்கள் இருந்தும் ஏன் இந்த ரெண்டு படம்? ஏன்னா இந்த ரெண்டு படத்துக்குமே வந்து சிமிலரான ஸ்டோரி லைன், கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் எமோஷன். முதல்ல உத்தம வில்லன் படத்துல மனோரஞ்சன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் ஆக்டருக்கு வந்து கேன்சர் கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால அவரை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கடைசியா ஒரு காமெடி படம் பண்ணோம் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுவாரு. அதே மாதிரி பேர்ட்மேன் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோ படம் பண்ண ஒரு லெஜெண்டரியான ரொம்ப வயசான ஒரு ஸ்டார் ஆக்டர் ரிகன் வந்து எல்லாருமே அவரை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக கடைசியா ஒரு நல்ல பிளே நடிக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுவாரு. இவங்க ரெண்டு கேரக்டர்ஸ்க்குமே வந்து கம்மியா இருக்கிறது டைம் மட்டும்தான். நம்பர் 2, த ஆக்டர்ஸ் கனெக்ட். இந்த ரெண்டு படத்துலயுமே நடிச்ச ஆக்டருக்கும் அவங்க கேரக்டருக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கும். முதல்ல உத்தம வில்லன் நடிச்ச கமல் சாருக்கு அவரோட குருவா நடிச்ச பாலச்சந்தர் சார் தான் கதையில வர மாதிரி இனிஷியல்லா நிறைய படங்கள் வந்து பண்ணி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி அவங்க அவரோட வீட்டில் பார்க்குற போட்டோஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலான கமல் சாரோட போட்டோஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட கதையே எப்படி இருக்கும்னா, கமல்ஹாசன் மாதிரி இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். அண்ட் இந்த கேரக்டரோட ஆட்டிடியூட், ஹியூமர் சென்ஸ் அண்ட் பிஹேவியர் எல்லாமே வந்து நமக்கு கமல் சார் தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி பேர்ட்மேன்ல நடிச்ச மைக்கேல் கீட்டன் தான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேட்மேன் சொல்லி ரெண்டு பிளாக்பஸ்டர் படம் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பேட்மேனாகவும் பண்ணல, நிறைய பெரிய படங்கள்லையும் நடிக்கல, ரொம்ப சின்ன சின்ன படங்கள் தான் வந்து அவர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல வந்து பேட்டை வந்து பேர்டாக மாற்றிருப்பாங்க. ஆனால் மித்தபடி எல்லாமே சேம் சினாரியோ தான். நம்பர் 3, மேஜிக்கல் ரியலிசம். இந்த ரெண்டு படங்களுமே வந்து மேஜிக்கலாகவும் இருக்கும், ரியலிசமாகவும் இருக்கும். முக்கியமாக பேர்ட்மேன் படம் பயங்கர மேஜிக்கலாக இருக்கும். இந்த ஹீரோ வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாரு, திடீர்னு பறப்பாரு, திடீர்னு ஊர் சுற்றுவாரு, ஆனால் கேமரா கட்டே ஆகாது. மொத்த படமுமே வந்து ஒரே டேக்கில் எடுத்திருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 150 டேக் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் கேமரா கட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பக்கெட் பிரியாணி இலவசம். இதை வந்து நீங்கள் எங்கள் எடிட்டரோட நம்பரை வந்து கீழே கொடுத்துருக்கோம், அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். எங்கள் எடிட்டரோட பேர் வந்து ஐசன்பர்க். அவர் என்ன பண்ணுவார், எப்படி இருப்பார்னு யாருக்குமே தெரியாது, எங்களை தவிர எங்களுக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கம்மிங் பேக் டு த கண்டென்ட், வந்து உத்தம வில்லனில் வந்து பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் சீக்வன்சஸில் வந்து எவ்வளோ ஃபேண்டசி வைக்க முடியுமோ அவ்வளோ ஃபேண்டசியாகவும் அந்த படம் இருக்கும். நம்பர் 4, ஹாரிபிள் ஃபாதர். இந்த ரெண்டு படத்தில் வர ஹீரோஸுமே அவங்களோட பசங்களுக்கு சரியான அப்பாவா இல்லையோ அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு நடக்கும். முதல்ல உத்தம வில்லன் படத்தில் வந்து இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே நம்ம தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கோமே அப்படின்னு கமல் சார் வந்து ஜெயராம்கிட்ட அழுவார். அந்த இடத்துல அவருக்கு ரியலைசேஷன் நடக்கும். அதே மாதிரி வந்து பேர்ட்மேன் படத்தில் ரிகன் கிட்ட வந்து அவரோட பொண்ணு எல்லாத்தப்பையும் நீங்கள் தான் பண்ணீங்கன்ற மாதிரி அந்த ஃபீமேல் வெர்ஷன் சீன் வந்ததுக்கப்புறம் தான் அவரும் வந்து ரியலைஸ் பண்ணுவார், நம்ம ஒரு தப்பான அப்பாவாக இருந்துட்டோமோ அப்படின்னு. நம்பர் 5, த எண்ட். இந்த ரெண்டு கேரக்டருமே வந்து அவங்க எதை முடிக்கணும்னு நினச்சாங்களோ அதை முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போவாங்க. முதல்ல உத்தம வில்லன் படத்தில் கமல் சார் வந்து அந்த ஷூட்டிங் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க, அங்கேருந்து அவர் இறந்து போவார். அதே மாதிரி பேர்ட்மேனில் ரிகனும் வந்து அந்த நாடகத்தை கம்ப்ளீட் பண்ணுவார், கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அவர் சாகிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக அவர் பறந்தே வேறு உலகத்துக்கு போகிற மாதிரி ஒரு மெட்டமார்ஃபிக்கலாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் இன்னொரு கனெக்ட் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியுமே வந்து இவங்களை பயங்கரமாக வெறுத்திருப்பாங்க. ஆனால் இவங்க இறந்து போகும்போது இவங்களுக்காக பயங்கரமாக அழுகவும் செஞ்சுருப்பாங்க. இப்படி இவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்கிற இந்த ரெண்டு படங்களில் வந்து ஒன்று உலகத்தோட மோஸ்ட் ரேட்டடாக இருக்குது, இன்னொன்று மோஸ்ட் ரேட்டடாக இருக்க வேண்டிய ஒரு அண்டர் ரேட்டடாக இருக்குது.
இதில் எது அண்டர் ரேட்டட்னு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. இன்னமும் இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம பார்த்து அப்ரிஷியேட் பண்ணலன்னா இந்த மாதிரி உலக தரத்தில் இருக்கிற தமிழ் படங்கள் எதுவுமே வந்து நமக்கு கிடைக்காமே போயிடும். அதே மாதிரி எத்தனை பேர் வந்து பேர்ட்மேன் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் யாரெல்லாம் உத்தம வில்லன் படம் பார்க்கலையோ கண்டிப்பாக ஒரு முறை போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த ரெண்டு படங்களை பற்றியும் நாங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட்டை பற்றி நாங்கள் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.